பக்தி ஒளி சேனல் அ நேர்களுக்கு வணக்கம் இப்ப வந்து இந்த மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி கோகுல அஷ்டமி இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியணும் இந்த ரெண்டு வந்து எது நம்ம கும்பிடுறதுக்குள்ள உகந்தது ஒரே குழப்பம் ஒரே கன்ஃபியூஸ்ட் எப்படி இத நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறது இதுக்கு ரொம்ப தெளிவா ரொம்ப நேர்த்தியாக நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா அதாவது அஷ்டமி திதி தேய்பிரி அஷ்டமி தீதியில் வரக்கூடிய இருக்கு இல்லையா அதுதான் நம்மளுடைய கோகுல அஷ்டமி அப்படிங்கும் ஏன்னா கோகுல அஷ்டமி வந்து எப்பவுமே நான் சொல்வேன் திதிகள் வந்து சூரியன் எப்ப தொடங்குதோ அப்ப எந்த திதி தொடருதோ அந்த திதி தான் அன்றைய முழுவதும் நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு அர்த்தம் ஆனால் இந்த கோகுல அஷ்டமி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அஷ்டமி திதி எந்த நைட்டு தங்குகிறதோ எந்த நைட்டு முழுமையாக தங்குகிறதோ அன்றைய நாள் வந்து நம்மளுக்கு கோகுல அஷ்டமி அப்படிங்கிறது கோகுல அஷ்டமி சரி ஓகே கிருஷ்ண ஜெயந்தி வந்து என்னன்னா கிருஷ்ண கிருஷ்ண ஜெயந்தி வந்து நம்மளுக்கு விடிய காலையில் அதாவது சூரியன் உதயமாகும் போது உதயமாகும் போது அஷ்டமி திதியும் அதாவது ரோஹிணி நட்சத்திரமும் லக்னமும் கூடி வரும் நாளில் அதுதான் நம்மளுக்கு கிருஷ்ண ஜெயந்தியாக வரும் அது வந்து என்னன்னா சூரியன் உதய உதயமாகுதுலையே அந்த நாளிகையிலிருந்து நம்மளுக்கு ஒரு நாப்பத்தெட்டு நிமிஷம் அதாவது ரெண்டு நாளிகை தள்ளி ரெண்டு நாளிகை வரைக்கும் அஷ்டமி திதியும் ரோஹிணி திதியும் சேர்ந்து இருக்கிற ரிஷபன் ரக்னத்தை பெற்று இருக்கக்கூடிய நேரம் தான் அன்றைய நாள் தான் நம்மளுக்கு கிருஷ்ண ஜெயந்தியாக வழிபாடு பண்ணுகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த கோகுல அஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி வந்து இருபத்தி ஆறாம் தேதி கோகுல அஷ்டமி அப்படிங்கிறோம் ஏன்னா இருபத்தி ஆறாம் தேதி நைட்டு பார்த்தீங்கன்னா அஷ்டமி திதி வந்து நைட்டு தங்குகிறது அதனால இருபத்தாறாம் தேதி கோகுல அஷ்டமியாகவும் இருபத்தேழாம் தேதி அதிகாலையில் சூரிய உதயத்திலிருந்து ரெண்டு நாளைக்கு தங்கி இருக்கிறது அஷ்டமி திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் தங்கி இருக்கிறது அஷ்டமி திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் நாற்பத்தெட்டு நிமிஷங்கள் அந்த இடத்துல சூரிய உதயத்திலிருந்து இருக்குது அதனால் அதை வந்து நம்ம என்ன சொல்றோம் கிருஷ்ண ஜெயந்தியாக வழிபாடு பண்றோம் சோ இந்த கிருஷ்ண

சிவ வழிபாடா இருந்தால் நீங்க வந்து கோகுலாஷ்டமியான இருபத்தாறாம் தேதி எடுத்துக்கோங்க அதே சமயம் நீங்க வந்து பெருமாள் வழிபாடாக இருந்தால் இருபத்தி ஏழாம் தேதி உள்ள வழிபாட எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு வழிபாடும் நீங்க கரெக்டா எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் இந்த கோகுல அஷ்டமி வந்து என்னன்னா யார் வந்து இதை வந்து ரொம்ப அதிகமா வழிபாடு முறைகள் இந்த எடுக்கணுன்னா ஜாதக ரீதியாக தாயினுடைய அன்பு கிடைக்காதவங்க தாய் பரிசம் கிடைக்காதவங்க வந்து இந்த கோகுல அஷ்டமியை ரொம்ப வழிபாடு பண்ணிக்கோங்க இவங்க வந்து சந்திரன் புதன் யார் ஜாதகத்தில் இருக்குதோ அவங்க வந்து கோகுல அஷ்டமி வழிபாடுகளை எடுக்கணும் இங்க பசு கண்ணு ஏதாச்சும் ஒண்ணு பாத்தீங்கன்னா அந்த கோகுல அஷ்டமி வழிபாடில் பசு கோகுல அஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி இந்த ரெண்டு வழிபாடில் பசுவையும் கண்ணையும் பாக்குற மாதிரி நேர்ந்திருந்துதான் உங்களுக்கு இந்த சந்திரனால் வரக்கூடிய தோஷங்கள் எல்லாமே நீங்க கூடியதாக இருக்கும் நல்லா பாருங்க ஆவணி மாதத்தில் தான் மகா சங்கடா சதுர்த்தி அதுவும் சந்திரனுடைய தோஷத்தை நீக்கக்கூடியதாக இருக்குது அதே போல் இந்த கிருஷ்ண ஜெயந்தி வந்து பாத்தீங்கன்னா சந்திரனுடைய தோசத்தை நீக்கக்கூடியதாக இருக்கும் ஏன் சந்திரனை வந்து இங்க முதன்மையா இருக்குன்னா கிருஷ்ணருக்கு தாய்மையுடைய தாயுடைய பாசத்தை முழுமையாக அணிவிக்கல தன் தாய்க்கு பிறந்தவொன்னே தாய்கிட்ட இருந்து இங்கே வந்துட்டாரு விலகி அப்புறம் யசோதா கிட்ட வராரு யசோதா கிட்ட இருந்தும் அவர் வம்பு தும்பு சேட்டைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு பசுவுடன் அடுத்தான நிகரான பசுதான் அந்த பசுவுடன் பசுமைக்கும் கண்ணனாக நம்மளுக்கு பலம் வந்திருக்கிறாரு அதனால் அவருக்கு வந்து பசுதான் அவருக்கு தாய் முழுமையான தாய்க்குடைய அதாவது பசு பசு வெண்ணெய் அதெல்லாமே அவர் வந்து நெய் இதெல்லாமே அவருக்கு ரொம்ப பிடித்த உணவு பத பதார்த்தங்கள் அதனால் சந்திரன் புதன் சேர்க்கை உள்ளவங்கள் இந்த பசு பசுடைய வெண்ணெய் இது கிருஷ்ணருக்கு ரொம்ப நைவேத்தியமாக படைச்சு அந்த இடத்த வழிபாடுகள் பண்ணும்போது இந்த சந்திர உள்ள தோஷங்களை நீங்கி முழுமையான ஒரு சந்திர புதன் தோஷத்துனா என்ன ஆகும்னா ரொம்ப மனசை ஈஸியா குழப்பிக்குவீங்க அவ்வளவு எளி எளிதான ஒரு குழந்தைத்தனம் வந்து உங்ககிட்ட அப்புவதனால் உங்களை ஈஸியா மற்றவங்க வந்து பிரெயின் வாஷ் பண்ணிக்கிறாங்க அதெல்லாம் உங்க மனநிலையை வந்து ஈஸியா வந்து யாருனாலும் எடுத்து எடுத்துக்கிற தன்மையா இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த வழிபாடு முறைகள் அதே மாதிரி படிப்புக்காக அதிகமாக வெளியில் அலைகிறதும் அறிவு சார்ந்த விஷயங்களை தேடி தேடி போடுறது இதெல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் தாயின் அன்பு கிடைக்காதவங்களுக்கு வந்து எந்த இடத்துல அன்பு கிடைக்குதுங்கிறதே தேடி தேடி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் வந்து அது நல்லா இருந்தா ஓகே தவறான ஒரு இடத்த நீங்க மாற்றிக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப இதாக இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த வழிபாடுகள் சிறப்பாக இருக்கும் அதனால கோகுல அஷ்டமியையும் கிருஷ்ண ஜெயந்தியையும் விடாமல் பின்பற்றி வழிபாடு பண்ணுங்க எல்லா தோஷங்களும் நீங்கி நல்வழி பெறுவீர்கள் நன்றி வணக்கம்